ஹாய் வணக்கம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் கொரோனா பற்றி. அதில் அப்பாவை எப்படி நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம், கொரோனா எப்படி அஃபெக்ட் ஆச்சு, சிம்டம்ஸ் என்னென்ன இருந்துச்சு எல்லாமே டீட்டெயிலாக நான் வந்து போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் டேஸ் எப்படி ஸ்பெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்றத பற்றி சின்னதாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எங்களை சானிடைஸ் பண்ணிக்கிட்டோம். எப்படின்னா, அப்பா யூஸ் பண்ண திங்ஸ் எதையுமே நாங்கள் டச் பண்ணலை. அம்மா தான் ஒரு 7 days அவரை பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால் அவங்களையும் ஒரு ரூமில் ஐசோலேட் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் என்கிட்ட ஒரு 1.5 குழந்தை வேற இருக்குது, அந்த குழந்தைய வந்து ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாம் ஒரே ஒரு பெட்ரூமில் மட்டும்தாங்க இருந்தோம், வேறு எந்த பிளேசஸையும் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. அம்மா ஒரு ரூமில் ஐசோலேட் பண்ணி வச்சுருந்தோம். கிச்சன் திங்ஸ் ஃபுல்லாக நான் மட்டும் ஒரே ஆள் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் நடந்த பிளேசஸ், அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எதையுமே நாங்கள் டச் பண்ணவே இல்லை. அதனால நம்ம வீட்டில் யாருக்காவது கொரோனா வந்துட்டால் நம்ம வந்து ரொம்ப பயந்துக்க வேணாம். நம்ம இந்த மாதிரி நம்மளை வந்து சேஃபாக பார்த்துக்கலாம். அவங்க யூஸ் பண்ண திங்ஸை ஒரு 3 days அல்லது 2 days வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சு, இல்லைனா அதில் சானிடைஸ் பண்ணிட்டு அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு நம்ம உடனே வாஷ் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காம நம்ம ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிடணுங்க. ஒரு 2-3 நாளைக்கு உடனே நம்ம எதையும் தொட தேவையில்லை. இந்த மாதிரி நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். அதனால யாரும் ரொம்ப பயந்துக்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் 7 days இருந்தாருங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் விசாரிச்சுட்டே தான் இருந்தோம். அப்போ ஒரு 11th day 12th day வந்து அவருக்கு அஃபெக்ட் ஆகி அந்த 2 days தான் பீக் டேஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ மட்டும் அவருக்கு பல்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, திரும்ப வந்து ரிகவர் ஆகிட்டாருங்க. ஒரு கொரோனா பேஷண்ட்க்கு SpO2 லெவல், அதாவது பல்ஸ் லெவல் வந்து ரொம்ப குறையக்கூடாது, மூச்சு திணறல் வந்து அதிகமாக ஏற்படக்கூடாதுங்க. இது இந்த பிரச்சனை இல்லைனாலே அவங்க மோஸ்ட்லி ரிகவர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி சிம்டம்லெஸ்ஸாக வந்து ரொம்ப அதிகமான பேருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்மளோட உடம்பு எப்படி இருக்குன்றத நம்ம தான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. எங்கள் அப்பாலாம் சொல்லவே இல்லைங்க, மூச்சு திணறல் இருந்துச்சா, ப்ரீதிங் கஷ்டம் இருந்துச்சா எதையுமே சொல்லவே இல்லை. நம்ம தான் அவங்கள நோட்டீஸ் பண்ணிட்டே இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணுங்க. பெரியவங்களுக்கு அவங்க கரெக்டாக எதையுமே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் 14th day டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது அவர் ஆள் அப்படியே காவாசி ஆகிதாங்க வந்தார். வெயிட்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆகி அந்த மாதிரி தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறமா, அவங்க ரிக்கவர் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு பயங்கரமான பசி எடுக்குங்க. அவங்களுக்கு ஃபுட்டு நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டே இருக்கணும். அதிக சத்துள்ள உணவுகள் தான் கொடுத்துட்டே இருக்கணும். வெஜிடபிள் சூப்பு, மட்டன் சூப், நாட்டுக்கோழி சூப்பு, இது மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே கொடுக்கலாம். டெய்லி எப்படியும் ஒரு 3-4 eggs அவங்களுக்கு கொடுக்கணும். அட்லீஸ்ட் 2 boiled eggs அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஒரு 3 months அவங்களுக்கு வந்து அதிக சத்துள்ள உணவுகள் கொடுத்தாதான் அவங்க வந்து அந்த பலவீனத்துலேருந்து முற்றிலுமாக அவங்க வந்து ரிகவர் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஒரு டோட்டலி 14 days நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டா 14 days அப்புறம் தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 days வந்து அவங்கள தனியாக தான் வச்சுருக்கணும். டோட்டலாக 21 days அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து. ஒருவேளை வீட்லேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்களா இருந்தால் டோட்டலி 21 days அவங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சதுலேருந்து அவங்கள ஐசோலேட் பண்ணி தான் வச்சுக்கணும். அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் எதுனாலும் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸாக இருந்தாலும் எல்லாமே செப்பரேட் பண்ணி தான் வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி வேற யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஒருத்தருக்கு வந்தாலே அது பெரிய கஷ்டம், அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டதும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகின அந்த 7 days வரைக்குமே அவரோட கண்டிஷன் என்ன அப்படின்றத நமக்கு ஸ்டேபிளாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட டிசீஸ் தானுங்க கொரோனா. எப்படி பேஷண்ட் வந்து கடைசி வரைக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க ரிகவர் ஆவாங்களா அப்படின்றத டாக்டர்ஸ் வந்து நமக்கு ஸ்டேபிளாக இப்படி தான் அப்படின்றத சொல்லவே மாட்டாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால வீட்டில் பெரியவங்களை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. சின்ன வயசாக இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனதளவுலேயும் நம்ம பாதிக்கப்பட்டுருவோம் கொரோனா வந்துச்சுன்னா. ரொம்ப தைரியமாக இருங்க. ஒருவேளை கொரோனா அஃபெக்ட் ஆனவங்க யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருங்க. ஃபுட்டு நல்லா எடுத்துக்கோங்க. நீங்களே உங்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க, வேற யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு. பப்ளிக் பிளேசஸ் போகும்போது ரொம்ப ஹைஜீனிக்காக எல்லாமே யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்ல விரும்பினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.